ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஃபிரண்ட் வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட்ல டேட்டா ஃபிரண்ட் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அதுல அப்டேட் பண்றதுல தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் சர்வீஸ் அப்படிதான் வந்து போடுறதுக்கு நம்ம வந்து சொல்லியிருப்போம். பட் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நீங்க ரிட்டைர்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், என்ன ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணும்போது எந்த ரீசன் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐடியை வந்து லாகின் பண்ணிருக்கேன். நம்மள பல பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல டேட்டா ஃபிரண்ட் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க ப்ராப்பரா. ஸோ இது மாதிரி அப்டேட் பண்ணாத பட்சத்துல நம்மளே வந்து எப்படி டேட்டா ஃபிரண்ட் அப்டேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எது மாதிரி அப்டேட் பண்ணணும், எந்த ரீசனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பட் அப்படி இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. ஸோ இது போட்டா என்ன, அது போட்டா என்ன, எது போட்டாலும் நம்ம ரிலீவ் தானே ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ தப்பா அப்டேட் பண்ணிட்டு அவங்க என்னென்ன பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்ல போயிட்டு மார்க் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா ஃபிரண்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃபிரண்ட் வந்து அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பாஸ்புக், அதாவது உங்களோட யூஏஎன்ல உள்ள பாஸ்புக்கை வந்து ஓபன் பண்ணணும். அதுல லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எந்த மாசத்துல வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து செக் பண்ணணும். ஸோ அதே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுதா அப்படிங்கறதையும் நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த டேட் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ எனக்கு வந்து ஷோ ஆகல, ஏன்னா நான் வந்து கரண்ட்ல ஒர்க்கிங்னால எனக்கு வந்து ஷோ ஆகல. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபைனலா வந்து ரீசன் அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். ஸோ அதுல வந்து எப்பவுமே நம்ம வந்து சொன்னது என்னன்னா ஷார்ட் சர்வீஸ் மட்டும் நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க, வேற எந்த ஆப்ஷனையும் வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நீங்க ஷார்ட் சர்வீஸை வந்து சூஸ் பண்ணாம ரிட்டைர்மெண்ட் வந்து போட்டீங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் போட்டாலே உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட்டை இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இப்பதான் ஒரு 25 ஏஜ் ஆகுது, நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணும்போது நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா 54 வயசுக்கு அப்புறம் தான் உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களோட பணம் அப்படியே தான் கிடக்கும். ஸோ இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா எனக்கு அதை பத்தின டீடைல் தெரியாது. ஸோ நம்மளோட ரீசனை வந்து மாத்துறதுக்கான ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அதை பத்தின டீடைல் வந்து தெரியாது. அது மாதிரி ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு, ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அப்டேட் பண்ணிட்டாரு. அப்டேட் பண்ணிட்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ கிளைம் பண்ணும்போது அவருக்கு வந்து கிளைம் வந்து சப்மிட்டடே ஆகலை. அந்த ஃபைனல் ஓடிபி வந்து என்டர் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ அதை தேடி பார்த்தேன், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் ஸ்கிரீன்ஷாட் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அவர் அந்த ஓடிபி என்டர் பண்ணி ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கும்போது அவருக்கு வந்துட்டு யுவர் நாட் ஏஜ் இஸ் டிட் நாட் கிராஸ் 54 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. அந்த ஓடிபி வந்து வெரிஃபைட் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து டேட்டா ஃபிரண்ட் அப்டேட் பண்ணும்போது ரீசன்ல வந்து ஷார்ட் சர்வீஸ் போடுறதுக்கு பதிலாக ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு போட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது. நிறைய பேர் வந்து அப்படிதான் பண்றாங்க. ஸோ இவனோட வீடியோ பார்த்துதான் நம்ம பண்ணணுமா, நமக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கும் ஷார்ட் சர்வீஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், அது எதுக்கு இதை அப்டேட் பண்ணணும், எதுக்கு இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நெட்ல போயிட்டு ஒவ்வொரு இதையும் சர்ச் பண்ணி படிச்சுதான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தவிர. ஸோ நான் வந்து எனக்கு தோன்றது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பேருக்கு நம்ம சஜஷன் பண்றோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு நீங்க சொன்னது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். நிறைய மேக்சிமம் நான் படிச்சதை விட நான் வந்து பிராக்டிக்கலா நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் அதிகம். ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் என்னோட பிரச்சனையா எடுத்து அவங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ணிதே நான் கத்துக்கிட்டதுதான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து இவன் சொல்லி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தினாவட்டில் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. போட்டுட்டு இப்போ வந்து கஷ்டப்பட்டு கடைசியில் வேற வழி இல்லாமல் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மகிட்டயே வந்து ஹெல்ப் கேட்கறவங்கள நிறைய பேர் பார்த்துட்டேன். ஸோ அப்போ வந்து கேட்கறாங்க இது மாதிரி எனக்கு எரர் வருது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஃபண்ட் யார் போட்டா அப்படின்னா நான் தான் போட்டேன். ஸோ என்ன ரீசன் போட்டீங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் போட்டேன், அதான் அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை நீங்க மறந்துட வேண்டியதான். 54 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ஒவ்வொரு ரீசன் செலக்ட் பண்ணுவோம். அந்த ரீசன்ல நிறைய ரீசனை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இயர் இருக்கும்.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிளைம்ல வந்துட்டு உங்களுக்கு இல்னஸ் தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ண சொல்லியிருப்போம். ஏன் இல்னஸை வந்து செலக்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்னஸ் இல்னஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. பட் நீங்க வந்து மேரேஜ் உங்களோட சன்னு இல்லை உங்களோட பிரதர் உங்களோட சிஸ்டர் இல்லை உங்களோட மேரேஜுக்கே நீங்க வந்து பிஎஃப் பணம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்துட்டு உங்களோட பிஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 இயர்ஸுக்கு மேல இருக்கணும். 7 இயர்ஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களால அந்த பிஎஃப் பணத்தை வந்து அந்த பர்டிகுலர் ரீசனை செலக்ட் பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அப்படி ரீசன் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு ரீசனுக்கும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியை பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம். ஸோ அந்த கேட்டகரி படி பாத்தீங்க அப்படின்னா 54 வயசுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால ரிட்டையர்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுல் பணத்தை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களால அதுல இருந்து பணத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து டேட் ஆஃப் அண்ட் அப்டேட் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களால அட்வான்ஸ் அமௌண்ட் கூட எடுக்க முடியாது. நீங்க டேட் ஆஃப் அண்ட் போடாம இருந்தா கூட அட்வான்ஸ் அமௌண்டாவது போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் நீங்க வந்துட்டு டேட் ஆஃப் என்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால அட்வான்ஸ் அமௌண்ட்டும் எடுக்க முடியாது, ஃபுல் அமௌண்ட்டும் எடுக்க முடியாது, ஃபார்ம் 19 கிளைம் பண்ண முடியாது, 10C கிளைம் பண்ண முடியாது, 31 கிளைம் பண்ண முடியாது. 54 வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இடையில உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனோ இல்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டோ கிரெடிட் ஆகாம ஒரு 3 வருஷம் கண்டினியூஸா வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் டெபாசிட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஆக்டிவ்ல போயிடும். இன்ஆக்டிவ்ல போயிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் உங்களோட அக்கௌண்ட்ல ஆன்லைன்ல கிளைம் பண்ண முடியாது. மறுபடி போயிட்டு நீங்க அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நிறைய பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் பிஎஃப் கிளைம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் 54 வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற வரைக்கும் நம்ம முதல்ல உயிரோட இருக்கிறோமா அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. ஸோ அதுல வந்து நாமினேட்டர் ஆட் பண்ணி வச்சிருந்தா ஒருவேளை எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 54 வயசுக்கு இடையில உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்டே வந்து டெபாசிட் பண்ணாம விட்டுட்டானுங்க அப்படின்னா நிறைய அக்கௌண்ட்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து அமௌண்ட் வச்சிருக்கிறோமே அப்படின்னு நம்ம கேஷுவலா இருந்துடலாம். பட் அவனுங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் டெபாசிட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா போதும், உங்க அக்கௌண்ட் இன் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்க அக்கௌண்ட்டை வியூ பண்ண முடியும், ஓபன் பண்ண முடியும், பட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அப்பவும் எடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி பிரச்சனை போகும். 54 வயசை நீங்க ரீச் பண்ணும்போது தேவையில்லாம நடையா நடந்து அலைஞ்சி அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ள ஏண்டா அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசு வெறுத்துருவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஏதாவது விதத்துல உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணல அதனால நமக்கு இந்த வீடியோ தேவை அப்படின்னு நினைக்காதீங்க. இதே தப்பா நீங்க கண்டிப்பா உங்க மனசுல வந்து தோணலாம், இந்த வீடியோ பார்க்காத வரைக்கும் ஏன் இதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கேர் பண்ணி கத்துக்கோங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்க வந்து அவங்களுக்கு தப்பான சஜஷனை கொடுக்காம கரெக்டா ஒரு கைடு பண்றதுக்கும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஜென்ரல் நாலேஜாவும் நீங்களும் வந்து தெரிஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் தயவு செஞ்சு யாரும் ரிட்டையர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணாதீங்க. ரிட்டையர்மெண்ட் யார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 50 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் என்ட் அப்டேட் பண்ணணும், உங்க கம்பெனி சைட்ல அப்டேட் பண்ணல அப்படின்னா நீங்க தாராளமா அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்த ஒரு 4 இயர்ஸ்ல அப்டேட் ஆயிரும், 54 இயர்ஸை ரீச் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா கிளைம் ஆகும். மற்றபடி எந்த ஒரு ரீசனுக்காகவும் ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த டீடைலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.